துருக்கி நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் காசி நாடெட் என்ற பகுதி உள்ளது. மிகச்சிறந்த தொழில் நகரமாக திகழும் இந்த பகுதி துருக்கி சிரியா எல்லையில் அமைந்திருக்கிறது. துருக்கி நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் துர்நாகி என்ற நகரத்திலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காசி நாடெட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றைய தினம் அதிகாலை 4:17 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிச்சர் அளவுகோலில் 7.8 பதிவானது இந்த நிலநடுக்கம். இதனால் வீடுகள், கட்டடங்கள் என பாரிய சேதம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட 15 நிமிடங்களில் காசி நாடெட் இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் அடுத்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிச்சர் அளவுகோலில் 6.7 பதிவானது. துருக்கியில் அடுத்தடுத்து 3 நிகழ்ந்த நிலநடுக்கம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. துருக்கியை தொடர்ந்து பக்கத்து நாடான சிரியா நாட்டிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிச்சர் அளவுகோலில் 7.8 பதிவாகியிருந்தது. துருக்கியில் நடந்த இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 5000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இவ்வாறு துருக்கி அரசு 7 தேசிய துக்கத்தை கடைபிடிக்க இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் அந்த நாட்டு அரசு தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. இந்தியா, உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளும் உதவிக்கரம் நீட்டுகின்றன. 24 அடுத்தடுத்து 3 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பலி எண்ணிக்கை 10000 கடக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை 20000 தாண்ட வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கணித்திருக்கிறது. 5 ஆரம்பித்த பலி எண்ணிக்கை தற்போது 4000 அளவுக்கு வந்திருப்பதும் 20000 வரை செல்லும் என்பதும் உலக நாடுகளிடையே பெரிய வருத்தத்தை உருவாக்கியிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.